ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. நான் உங்க செந்தில். எப்படி டே ஒன் எப்படி இருந்தது? ப்ராக்டிஸ் பண்ணீங்களா எல்லாரும் வீட்டில்? ஓகே, இன்னைக்கு வந்து டே டூ பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது பேசினாதான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பேசி பழகுனீங்களா? பி வேர்ப்ஸ். ஓகே, இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் எவ்வளோ ஈஸி, இங்கிலீஷை எப்படி கத்துக்கணும், மனப்பாடம் பண்ணி இங்கிலீஷை கத்துக்கவே முடியாது, எப்படி புரிஞ்சு நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சின்ன சின்ன வார்த்தைகளை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் நீங்களே உருவாக்கலாம், அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் டே டூ கிளாஸ்ல குட்டி குட்டியான வார்த்தைகள் நான் எழுதி போட்டு வச்சிருக்கேன். எதுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். ஓகே, இங்க பாருங்களேன், இங்கிலீஷ்ல டிஓ அப்படிங்கக்கூடிய ஒரு குட்டி வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஏன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கடைசி சொல்றேன், நல்லா கவனிங்க. ஃபார், காக, இக்காக. வித், உடன். ஃப்ரம், இருந்து. அபவுட் அப்படின்னா பற்றி அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அஞ்சு வார்த்தையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ்ல. நீங்க எப்படிதான் சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல பேசினாலும் இதை யூஸ் பண்ணாம நம்ம பேசவே மாட்டோம். அதனால நல்லா உங்களோட மைண்ட்ல இது நல்லா அழுத்தம் திருத்தமா பதிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப பாருங்களேன், அடுத்து ஒரு சில வார்த்தைகள் கத்துக்கலாம். மீ அப்படின்னா என்னது? என்னை. யூ, உன்னை. ஹிம், அவனை. ஹெர், அவளை. தெம், அவர்களை. அஸ், எங்களை. இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளோட இந்த வார்த்தைகளை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நிறைய வார்த்தைகள் நம்ம கத்துக்கலாம். ஆர் யூ ரெடி? குழப்பமே தேவையில்லை, ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே மனப்பாடம் பண்ணாம ஈஸியா கத்துக்க போறோம். ஓகே, நீங்களும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. டூ அப்படின்னா என்னது? இக்கு அப்படின்னா அர்த்தம். ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். டூ அப்படின்னா இக்கு. இந்த ஒரு வார்த்தைய இந்த வார்த்தைகளோட நம்ம இப்ப சேர்க்க போறோம். டூ மீ, என்னை அப்படின்னா மீ, இக்கு அப்படின்னா டூ. இதே இது எனக்கு அப்படின்னு சொல்லணும், என்னை இக்கு ரெண்டும் சேர்த்தா எனக்கு. அப்போ டூ மீயும் சேர்ந்தா எனக்கு அப்படின்னு மாறிடும். ஈஸியா இருக்கா சொல்லுங்க? டூ மீ, எனக்கு. இதே மாதிரி இந்த டூவை யூவோட சேர்த்தா என்ன வரும்? உன்னை பிளஸ் இக்கு, உனக்கு. டு யூ, உனக்கு. அடுத்தது அவனை, இதோட சேர்க்கலாமா? அவனை அப்படின்னா ஹிம், இக்குனா டு. அவனுக்கு அப்படின்னா டு ஹிம். அடுத்தது டூவோட ஹெர் சேர்க்கலாமா? ஹெர்னா அவளை, இக்கு சேர்த்தீங்கன்னா என்ன வரும்? அவளுக்கு. அவர்களை அப்படின்னா என்னது? தெம். அதோட டூ சேர்த்தா என்ன வரும்? அவர்களுக்கு. டு தெம். எங்களை அப்படின்னா அஸ். டூ சேர்த்தீங்கன்னா என்ன வரும்? எங்களுக்கு. மனப்பாடம் பண்ணீங்களா? இல்ல, ஆனா புரிஞ்சிருச்சு பாத்தீங்களா? இந்த வார்த்தைகளை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இத சேர்த்து சேர்த்து நிறைய வார்த்தைகள் நம்ம படிக்க போறோம். ஓகே, பாருங்க. டு மீ, எனக்கு. டு யூ, உனக்கு. டு ஹிம், அவனுக்கு. டு ஹெர், அவளுக்கு. டு தெம், அவர்களுக்கு. டு அஸ், எங்களுக்கு. ஈஸியா இருக்கா? இதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் வச்சு நம்ம நிறைய வார்த்தைகள் கத்துக்க போறோம். ஆர் யூ ரெடி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம டூ வச்சு கத்துக்கலாம். ஓகே, சேர்த்து சொல்லலாமா? டு மீ, எனக்கு. டு யூ, உனக்கு. டு ஹிம், அவனுக்கு. டு ஹெர், அவளுக்கு. டு தெம்,
அவர்களுக்கு to us எங்களுக்கு அப்போ இந்த இக்கு அந்த டுங்கிற வார்த்தை இந்த வார்த்தைகளோட சேரும்போது புதுசா ஒரு ஆறு வார்த்தைகள் கிடைச்சிருக்கு ஈஸியா இருந்ததா உங்க எல்லாருக்கும் ஒரு question ஓகே என் பேர் என்ன செந்தில் ஓகே இப்போ செந்திலுக்கு எப்படி சொல்லுவீங்க என் பேரோட டூவை சேர்த்துக்கணும் டூ செந்தில் ஓகே இன்னொரு question ராமு அப்படின்னு இருக்கு ராமுவுக்கு அப்படின்னா டூ ராமு தட்ஸ் இட் ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் ஓகே அலெக்ஸ் அலெக்ஸுக்கு அப்படின்னா டூ அலெக்ஸ் அவ்வளவுதான் இதே மாதிரி உங்க ஒவ்வொருத்தர் பேரோட டூவை சேர்த்தீங்க அப்படின்னா நம்ம பேருக்கு அப்புறம் இக்கு அப்படிங்கிற மாதிரி ஓகே செந்திலுக்கு அலெக்ஸுக்கு ராமுவுக்கு சீதாவிற்கு புரிஞ்சிட்டீங்களா அதுக்கடுத்து பார்க்கலாமா இப்போ ஃபார் அதோட இந்த வார்த்தைகளை நம்ம சேர்க்க போறோம் ஆர் யூ ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஃபார் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை வச்சு பார்க்க போறோம் ஃபார்னா என்னது இக்காக நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க ஃபார் அப்படின்னா என்னது காக சொல்லுங்க நீங்களும் சொல்லுங்க ஃபார்னா காக அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃபார இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகளோட நம்ம சேர்க்கலாம் ஃபார் மீ என்னை காக ரெண்டும் சேர்த்தா எனக்காக ஃபார் மீ எனக்காக ஃபார் யூ உன்னை காக உனக்காக ஃபார் யூ அப்படின்னா உனக்காக ஃபார் ஹிம் அவனுக்காக ஃபார் ஹெர் அவளுக்காக ஃபார் தெம் அவர்களுக்காக ஓகே ஃபார் அஸ் எங்களுக்காக மனப்பாடமே பண்ணல அடுத்த ஒரு ஆறு வார்த்தை ஈஸியா இருக்கா ஓகே உங்களுக்கு ஒரு question நான் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னா நான் காத்து கொண்டு இருக்கிறேன் உனக்காக அப்படின்னா என்ன போடுவீங்க ஃபார் யூ உனக்காக அவ்வளவுதான் அப்போ எந்த இடத்துல பயன்படுதுன்னு பாத்தீங்களா ஓகே உங்க எல்லாத்துக்கு இன்னொரு question செந்திலுக்காக அப்படின்னு என்ன சொல்லுவீங்க இக்காகனா ஃபார் செந்தில் ஃபார் செந்தில் செந்திலுக்காக ஃபார் செந்தில் காட் இட் இதே மாதிரிதான் உங்க பேருக்கு முன்னாடியும் ஃபார் போட்டு சொல்லி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததை நம்ம பார்க்க போறது என்னன்னா வித் வித் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம் வித் அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகளோட நம்ம சேர்த்துடலாமா ஓகே பாருங்க வித் மீ என்னை பிளஸ் உடன் என்னுடன் ஓகே என்னுடன் அப்படின்னா வித் மீ என்னுடன் வித் யூ உன்னுடன் வித் ஹிம் அவனுடன் வித் ஹெர் அவளுடன் வித் தெம் அவர்களுடன் வித் கூட தெம் சேர்க்கீங்க அவர்களை பிளஸ் உடன் அவர்களுடன் வித் தெம் அடுத்தது வித் அஸ் எங்களுடன் அடுத்த ஒரு ஆறு வார்த்தையா ஈஸியா இருக்குதா இப்படிதாங்க நம்ம இங்கிலீஷ் கத்துக்கணும் இங்கிலீஷ் கத்துக்கிற முறையே இதுதான் ஓகேவா புரிஞ்சுதான் படிக்கணும் மனப்பாடம் பண்ணக்கூடாது எத்தனைதான் மனப்பாடம் பண்ணுவீங்க ஈஸியா இருக்கா ஓகே சோ இந்த மாதிரி வித் வந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகளோட சேர்க்கும் போது முடிவுல உடன் அப்படின்னு வருது இப்ப சொல்லுங்க செந்தில் உடன் அப்படின்னா என்ன வரும் வித் செந்தில் செந்தில் உடன் ராமு உடன்னா வித் ராமு ஜான் உடன் அப்படின்னா வித் ஜான் காட் இட் ஓகே அடுத்தது பார்க்கலாமா ஃப்ரம் இருந்து அப்படின்னு அர்த்தம் ஓகே சோ இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தைகளோட நம்ம சேர்க்க போறோம் ஐ மீன் ஃப்ரம் அப்படிங்கறத இதோட நம்ம சேர்க்க போறோம் எக்ஸாம்பிள் பாருங்க என்னை பிளஸ் இருந்து என்னிடம் இருந்து ஃப்ரம் மீ என்னிடம் இருந்து ஓகே ஃப்ரம் யூ உன்னிடம் இருந்து வந்துருச்சா ஃப்ரம் ஹிம் அவனிடம் இருந்து ஃப்ரம் ஹெர் அவளிடம் இருந்து ஃப்ரம் தெம் அவர்களிடம் இருந்து
from us எங்களிடம் இருந்து ஈஸியா இருக்கா அடுத்து ஒரு ஆறு வார்த்தை எப்படி கத்துக்கிட்டீங்க புரிஞ்சு படிச்சிட்டீங்களா ஓகே இதே இது செந்திலிடம் இருந்துன்னா என்ன அர்த்தம் யார்கிட்ட இருந்து நீ இந்த பேனா வாங்கின செந்திலிடம் இருந்து எப்படி சொல்லுவீங்க ஃப்ரம் செந்தில் ஓகே ஓகே இப்ப சீதாவிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் சீதா காட் இட் ஓகே சோ இப்படிதான் நம்ம இங்கிலீஷ் கத்துக்கணும் ஈஸியா இருக்கா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு கத்துக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் டே டூ கிளாஸ் நம்ம நீங்க படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா டே ஒன் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் படிச்சிருக்கணும் அதை மத்தவங்களோட பேசி பார்த்துருக்கணும் அதுக்கடுத்து அப்படியே டே டூ அடுத்த லெவல் ஓகே ஓகே நிறைய சென்டென்ஸ் வார்த்தைகள் இப்ப கத்துக்கிறோம் இது அடுத்த லெவல் அப்படியே ஒவ்வொரு லெவலா கத்துக்க கத்துக்க உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் அப்படியே கூடிட்டே போகும் மனப்பாடம் பண்ணி படிக்காதீங்க புரிஞ்சு முடிஞ்ச அளவு புரிஞ்சு படிங்க புரிஞ்சு படிக்கிறது தான் என்னைக்குமே மறக்காது அடுத்தது பார்க்கலாமா அபவுட் அப்படின்னா பற்றி அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல மனசுல பதிச்சுக்கிட்டீங்களா அபவுட்னா என்னது சொல்லுங்க பற்றி ஓகே ஓகே இப்ப எங்களோட சேர்ந்து சொல்லுங்க என்னை அப்படின்னா மீ ஓகே பற்றினா அபவுட் என்னை பற்றி அப்படின்னா அபவுட் மீ என்னை பற்றி அபவுட் யூ உன்னை பற்றி வந்துருச்சா அபவுட் ஹிம் அவனை பற்றி அபவுட் ஹெர் அவளை பற்றி அபவுட் தெம் அவர்களை பற்றி அபவுட் அஸ் எங்களை பற்றி கத்துக்கிட்டீங்களா அடுத்த ஒரு ஆறு வார்த்தை ஓகே இது செந்திலை பற்றின என்ன வரும் அபவுட் செந்தில் ராஜாவை பற்றினா அபவுட் ராஜா ராணியை பற்றி அப்படின்னா அபவுட் ராணி ஓகே சோ இந்த மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து புரிஞ்சு படிக்கணும் ஓகே இன்னொரு க்வெஸ்சன் என்னுடைய அம்மாவை பற்றி அப்படின்னா அபவுட் மை மதர் இந்தியாவை பற்றி அப்படின்னா அபவுட் இந்தியா தமிழ்நாடை பற்றி அப்படின்னா அபவுட் தமிழ்நாடு புரிஞ்சிட்டீங்களா ஈஸியா இருக்கா இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன வார்த்தைகளை வச்சு அதை இன்னொரு வார்த்தையோட சேர்த்து நிறைய வார்த்தைகள் நம்ம படிச்சிருக்கோம் படிச்ச வார்த்தைகளை மறக்காம பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க இதுதான் நம்ம கால் வைக்கிற ரெண்டாவது ஸ்டெப் டே டூ டே டூல என்டர் ஆகிறோம் ஓகே சோ கண்டிப்பா இதை பிராக்டிஸ் பண்ணுங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க அப்படியே நமக்கு வந்து ஞாபகம் வரணும் டக்குன்னு கேட்டோன்னு சொல்லணும் எங்களை பற்றினா என்ன வரும் அபவுட் அஸ் எனக்காக அப்படின்னா என்ன வரும் ஃபார் மீ என்னிடம் இருந்துன்னா ஃப்ரம் மீ அவனுக்கு அப்படின்னா டு ஹிம் டக்கு டக்குன்னு கேட்டவுடன் ஞாபகம் வரணும் அந்த அளவுக்கு இதை புரிஞ்சு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் ஒரு சில வார்த்தைகள் இங்கே எழுதி போட்டிருக்கேன் ஓகே நான் வந்து மாத்தி மாத்தி எழுதியிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ண போறோம் ஓகே எங்கூட சேர்ந்து நீங்களும் பிராக்டிஸ் பண்ணணும் ஸோ இங்கிலீஷ் வந்து நீங்க பேசுறதுக்கு பிராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறதுக்கும் அதை பிராக்டிஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஓகேவா படிக்கிறது புக்கை வச்சு யாருனாலுமே படிக்கலாம் மனப்பாடம் பண்ணலாம் பட் புரிஞ்சு படிக்கிறவங்க கம்மி ஓகே நம்ம எல்லாருமே புரிஞ்சு படிக்கணும் இங்கிலீஷ் பேச ஆசையாச்சுனால எதுக்கு இருக்கு ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சு கத்துக்கிறதுக்கு தான் அது வந்து மறக்கவே கூடாது உங்களுக்கு ஓகேவா அந்த பசு மரத்தாணி போல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தட் மீன்ஸ் வாட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அவங்களோட மைண்ட்ல அது பதியணும் அந்த விஷயங்கள் வந்து பிராக்டிஸ் பண்ணலாமா ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அவனிடம் இருந்து இருந்து அப்படின்னு முடியுது இருந்து அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஃப்ரம் அடுத்து அவனை அப்படிங்கிறதுக்கு என்னது ஹிம் இந்த ரெண்டையும் சேர்க்கலாமா அவனிடம் இருந்து அப்போ ஃப்ரம் ஹிம் அப்படின்னா அவனிடம் இருந்து இது எல்லாரும் உங்க மனசுல அப்படியே எழுதி வச்சுக்கோங்க இப்போதைக்கு உங்க நோட் புக்ல காப்பி பண்ணா கூட காப்பி பண்ணி வச்சுக்கோங்க மைண்ட்லயும் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இங்கிலீஷ் நீங்க எங்க போய் படிச்சாலும் சரி டென்சஸ் படிச்சாலும் சரி இதோட பார்ட் அங்க இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் உனக்காக காக அப்படின்னு முடிஞ்சிருக்கு காக அப்படின்னா என்னது ஃபார் அதுக்கடுத்து என்ன இருக்கு உனக்குன்னு ஆரம்பிக்க அப்போ உன்னை இந்த இருக்கா உன்னை உனக்காக அப்படின்னா அந்த ரெண்டையும் சேர்க்கணும்
உன்னை பிளஸ் காக உனக்காக ஃபார் யூ ஓகே நெக்ஸ்ட் ஒன் அவனுக்கு இக்குன்னு முடிஞ்சிருக்கு அப்ப டூ அடுத்து அவனை அப்படின்னு இருக்கு அவனை இங்க இருக்கு அவனுக்கு அப்படின்னா இந்த இருக்கு டு ஹிம் அவனை பிளஸ் இக்கு அவனுக்கு டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு நெக்ஸ்ட் எங்களிடம் இருந்து இருந்துன்னு முடிஞ்சிருக்கு இருந்து எங்க இருக்கு இந்த இருக்கு எங்களிடம் இருந்து அப்படின்னா எங்களைங்கிறது எங்க இருக்கு அஸ் எங்களிடம் இருந்து ஃப்ரம் அஸ் அடுத்தது ராமுவை பற்றி பற்றினா என்னது அபவுட் ராமுங்கிறது ஒரு பேர் தான் பேர்லாம் வந்துச்சுன்னா அப்படியே போட்டுடணும் அவ்வளவுதான் அடுத்தது அவர்கள் உடன் உடன் முடிஞ்சிருக்கு உடன்னா என்னது வித் ஓகே போட்டுருங்க அதை ஃபர்ஸ்ட் அவர்களை தெம் அப்ப அவர்களை பிளஸ் உடன் அவர்களுடன் வித் தெம் அடுத்தது எங்களுக்கு இக்கு அப்படின்னு டூ ஓகே அதோட எதை சேர்க்கணும் எங்களை அப்படிங்கிறத சேர்க்கணும் அஸ் டூ அஸ் அப்படின்னா எங்களுக்கு எனக்கு அப்படின்னு இக்குன்னு முடிஞ்சிருக்கு டூ அடுத்து என்னையும் சேர்க்கணும் மீ டு மீ எனக்கு ஈஸியா இருந்துச்சா பாத்தீங்களா எவ்வளவு வார்த்தைகள் அழகழகான வார்த்தைகள் நம்ம ஈஸியா கத்துட்டு இருக்கோம் இல்லையா சோ இதே மாதிரிதாங்க இப்ப என்ன பண்ணணும் நீங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பேன் நீங்க அதையும் பண்ணி கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் வாட்ஸ்அப்ல வந்து யார்ட்டையாவது மெசேஜ் பண்ணும் போதும் சரி ஓகே யாருக்காக இந்த கிஃப்டை வாங்கியிருக்க அப்படின்னு கேட்டா அவனுக்காக அல்லது பர்டிகுலர் பர்சனோட நேமை மென்ஷன் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி அப்புறம் வந்து பேசி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் ரொம்ப ஈஸி தான் அவளை பற்றி எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க உன்னிடம் இருந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க உங்களோட ஆன்சரை வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவோட டே த்ரீ வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ